வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரவணா கேமிங். நம்ம இன்றைக்கி கிராணி 3 எக்ஸ்ட்ரீம் மோட் தான் வந்து ப்ளே பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண கிராணி 3 சீரீஸ்லாம் நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபை செட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அங்கே வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் அதிகமாக கேட்கப்பட்ட கேம் பிளேயில் இந்த கேம் பிளே ஒன்று, அதாவது எக்ஸ்ட்ரீம் மோட் கிராணி 3 வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வீடியோ ரெஸ்பான்ஸ் வந்து கம்மியாக இருந்துச்சு, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது அதுக்கு கொஞ்ச நாள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் விட்டுட்டேன் இந்த கேமை. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா வந்து கிறிஸ்மஸ் கிராணி போட்டதுக்கப்புறமா வந்து இந்த கேம் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோக்காச்சும் 500 லைக் வந்து கிடைக்குமா அப்படின்னு வந்து பார்க்கலாம். இன்ட்ரோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்ததுனால அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு. இந்த கிராண்ட் பாவும் கிராணியை வந்து ஃபஸ்ட் டேவே தப்பிக்கி விட்றாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் டேவே ட்ரை பண்ணுவோம், அப்படி இல்லை அப்படின்னா செகண்ட் டேயில் வந்து ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிடுவோம். இது வந்து எக்ஸ்ட்ரீம் மோடு அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா வந்து கிராணியும் கிராண்ட் பாவும் சும்மா என்ன ஓட்டம் ஓடுறாங்க, அதை விட ஸ்லெண்டினா வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்த உடனே மயக்கம் போட்டு உணர்ந்துடுறான். அதனால வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் ப்ளே பண்ண போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம் ஸ்லெண்டினாவை. ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, ஆஹா டெடி இருக்குது, அப்போ வந்து கீழே தான் போகணுங்க. இந்த ரோபோட்ட வந்து போகாமே வந்து நம்ம சர்வை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன், ஆனால் டெடி வந்து அந்த இடத்துல இருக்குது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம கீழே போயிட்டு தான் வரணும். ஓகே, இங்கே வேலை முடிஞ்சது. இது வந்து அலாரம் கொடுக்க ஆரம்பிச்சிரும், நம்ம மேலே போய் ஹைட் ஆகிட்டு அவங்க ரெண்டு பேர் கீழே வந்தவுடனே மேலே போய் டெடி எடுத்துகிட்டு ஓடுவோம். டோர்லாம் ஓப்பனில் இருக்குதா அப்படின்னு தான் தெரியல. இந்த கிராணியும் கிராண்ட்பாவும் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும், போய் பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறது. என்ன போகிற வேகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்லெண்டினா நடுவில் வராமல் இருக்கணும். ஸ்லெண்டினா வராமல் இருந்தால் தான் நம்ம ஈஸியாக வந்து போக முடியும். அது வந்து பயமுறுத்துச்சுன்னா கதை முடிந்தது. கடவுளே, இந்த ஸ்லெண்டினா மட்டும் ஆப்போசிட்டில் வரக்கூடாது, எல்லா டோரும் ஓப்பனாக இருக்கணும். நம்மளே ஓடுற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. டோர் எல்லாம் க்ளோஸில் இருக்குது, மேலே ஓப்பன் தான் சரி, மித்தபடி பிரச்சனை இல்லைங்க, எல்லாமே க்ளோஸில் இருக்குதுங்க. ஆஹா க்ளோஸ் தாங்க, இதை தூக்கி போட்டப்போ வந்து ஹைட் ஆகிக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு. எப்படி ரெண்டு பேர் பின்னாடி ஓடி வருவாங்க, நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கில் சத்தியமாக நேரம் இல்லை அதுக்கு. நம்ம இந்த இடத்துல ஹைடாகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா வந்து எஸ்கேப்பு. இதே கட்டில் கடியில் போயிருந்தோம் அப்படின்னா கிராணியும் கிராண்ட்பாவும் ஒரே அடியாக அடிச்சிருப்பாங்க, ஏன்னா அந்த ஹார்ட் பீட் சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கே இருந்தாலும் கேட்கும். போயிட்டாங்களா? இந்த கட்டில் கடியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் மோடில் எப்போ போய் ஹைட் ஆனாலும் உடனே வந்து பார்த்துட்றாங்க, அந்தளவுக்கு வந்து ஸ்பீடாக இருக்கிறாங்க. எப்படி போய் ஹைட் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிட்றாங்க. ஓகே, போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணியே நம்ம போவோம், ஏன்னா அந்த கிராணியை வந்து நம்ப முடியாது. அந்த ரூம்குள்ளே உள்ளே போனாலும் போயிருக்கோம், உள்ளே போய் அந்த பக்கம் எட்டி பார்த்துட்டு வர அப்படின்னு சொல்லி போனாலும் போயிருக்கோம். இது வரைக்கும் வரக்கானா வந்துருமோ? வரக்கானாங்க, ஒருவேளை கீழே போயிடுச்சோ, கீழே தான் போயிருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டே போவோம், ஏன்னா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து காயின் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த பாக்ஸில் ட்ராவலில் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். காயின் எடுத்துகிட்டு கொண்டு போய் மேலே தூக்கி போட்டு அதுக்கப்புறம் வந்து டெடி வந்து எடுத்துக்கலாம். இதில் இல்லை, இந்த பக்கம் இருக்குது. ஓகே, காயினை வந்து எடுத்தாச்சு. வரலிங்க, யாரும் வரல, கிராணி வந்து கீழே தான் போயிருக்க மாட்டேங்கும். ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பக்கம் உள்ளே போய் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து கிராணி செக் பண்ணிட்டு வரும், ஏதோ இந்த டைம் வந்து கவனிக்கலை. பாருங்க, காயின் கூட வந்து சவுண்டை வந்து எழுப்பிவிட்டு போயிருக்குது. ஓகே, இதில் வந்து லீவர் இருக்குதா? இப்போ கீழே இறங்கி போய் நம்ம இதை எடுத்துகிட்டு வரணும், டெடி எடுத்துகிட்டு வரணும் பத்திரமா. முக்கியமானதுங்க டெடி. இவங்க ஓடுற ஓட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஈஸியாக வந்துடுவாங்க ரெண்டு பேரும், அவ்வளோதான். எடுத்து ஓடுற 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 முடிஞ்சது வேலை. ஆ என்னங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்களா, கிராணி அந்த காயின் சவுண்டுக்கு வந்து கீழே போயிருக்குன்னு நினச்சேன், கடைசியில் பார்த்தா இந்த இடத்துல வந்து நிற்கிது. நல்ல வேலை நம்ம வந்து மேலே ஏறிட்டோம். இதே வந்து கிராண்ட்பா வந்து பார்த்துருந்தானே அவன் சுட்டு தள்ளியிருப்பான். ஆனால் நல்ல வேலை எஸ்கேப் ஆகிட்டோம், வந்திருக்கணுமே பார்த்தீங்களா, வந்துட்டாங்க. சரி, நம்ம தூக்கி போட்டு ஸ்லெண்டினா வந்து என்ன தருது அப்படின்னு பார்ப்போம். நல்ல வேலை ஸ்லெண்டினா நடுவில் வரலிங்க, வந்திருந்தது அப்படின்னா வந்து மயக்கம் போட்டு இவன் விழுந்திருப்பான், ஒரு லைஃப் வந்து வேஸ்ட்டாக போயிருக்கும். என்னது இது? ஓகே, இதா சேஃப்கி வந்து கொடுத்துருக்காங்க. சேஃப்கிக்கு நம்ம இந்த பக்கம் போகணும், ஆனால் மேலேருந்து கிராணியும் கிராண்ட்பாவும் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, என்ன பண்ணுறது? சரி, நம்ம கீழே போயிட்டு மேலே வருவோம், ஒரு ரவுண்ட் அடிச்சு தான் வரணும், வேறு வழி இல்லை.
எப்படி வந்து மேலே தான் இருப்பாங்க. நம்ம இப்படியே போயிட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குது, ஓ வெப்பன் கீ வந்துருக்குதுங்க இந்த இடத்துல, நல்ல விஷயந்தான். வேறு என்ன இருக்குது இங்கே, வேறு எதுவும் இல்லை, வெப்பன் கீ மட்டும்தான் வந்து இந்த இடத்துல இருக்குது, வேறு ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து போகலாம் நம்ம. இங்கே எல்லாம் எதுவும் இல்லை, வெப்பன் கீ மட்டும்தாங்க இருக்குது. ஆமாம், இதுக்குள்ளே எதுவும் இல்லை, வெப்பன் கீ மட்டும் இந்த இடத்துல இருக்குது. வெப்பன் கீ வந்து தேவைப்பட்டால் வந்து எடுத்துக்கலாம். இப்போதைக்கு வந்து இதை போய் ஓப்பன் பண்ணுவோம், சேஃபை வந்து ஓப்பன் பண்ணணும், அதுதான் வந்து முக்கியம். அதுக்குள்ளே வந்து என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு தேவையான ஏதாச்சும் முக்கியமான பொருள் எப்படியும் டெடி இருக்காது, அந்த வீல் இருக்குமோ பார்க்கலாம். சில டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த சேஃப் லாக்கில் வந்து அதுதான் இருக்குது, இல்லை வந்து டெடி வந்து வச்சுருக்காங்க, இல்லைன்னா வந்து அந்த ஷெட்டோட கீ இருக்கும். மூணில் எது கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். ஆல்ரெடி வந்து டெடி வந்து நம்ம கொடுத்தாச்சு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த வீலும் இது மட்டும்தான் இருக்குது பெண்டிங்கு. நல்ல வேலை ஆள் இல்லை, எங்கே இருக்கான்னு தெரியல. கிராண்ட்பா ஆப்போசிட்லேருந்து வந்துடாதரா, ஓகே வரலைங்க, கிராண்ட்பா ஆள் இல்லை. நல்லது, எங்கேயோ சுற்றிட்டு இருக்கிறான், அப்படியே சுற்றிட்டுரு. தயவு செஞ்சு என் பக்கம் இது வந்துடாத, உன்னை சமாளிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிரும். அவ்வளோதாங்க, இந்த கீயை கொண்டு போய் கீழே போட்டு கிராணி இங்கே வர வச்சுட்டு நம்ம வந்து கீழே இறங்கி போய் இந்த ஷெட்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துடலாம். ஷெட்டில் தீப்பொட்டி பிளாங்க்கு ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். இதை இங்கே தூக்கி போடலாம், என்ன கிடைக்குது. வாவ், ட்ரெயினோட கீ கிடச்சிருக்குதுங்க, சூப்பர், நல்ல விஷயந்தான். இப்போ இதை கொண்டு போய் பத்திரமா வந்து கீழே போட்டு வரணும். ட்ரெயின் எஸ்கேப்புக்கு வந்து நம்மளுக்கு ரெண்டு மெட்டீரியல் வந்து கிடச்சிருக்குது, ஒன்று வந்து அந்த காயினு, இன்னொன்று வந்து ட்ரெயின் கீயே. அந்த லீவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து காக்காட்டிருக்குது. இது போக வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஆக்சிலேட்டர் மட்டும் கண்டுபிடிக்கணும், அது எங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஏதாச்சும் வந்து சூர்கேஸில் போட்டு லாக் பண்ணியிருக்கானுங்களா அப்படின்னு தெரியல. சூர்கேஸில் இருந்துச்சு அப்படின்னா கீழே போய் நம்ம இதுதான் எடுத்துகிட்டு வரணும், ஏன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து சுற்றி பார்த்தாச்சு. இன்னும் வந்து ஆமாம், கிச்சனையும் பார்த்தாச்சு, கிச்சன்லேயும் வந்து எதுவும் இல்லை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த சூர்கேஸில் தான் ஏதாச்சும் இருக்கும், குரோபர் இருக்குது, அதை போய் எடுத்துகிட்டு வரணும். ஃபஸ்ட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து இது இருக்குது, அதாவது அந்த உட்டு வந்து இருக்குது. இந்த கிராண்ட்பா வந்து போகட்டும், நம்ம வந்து அப்படியே வந்து உள்ளே போயிடலாமா. அந்த பக்கம் போனான்னா போயிடலாம், இந்த பக்கம் கார்கிட்ட வந்தான்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க, நம்மளை பார்த்து ஒரே சுட்டாக சுட்டுருவான். ஆஹா, அப்போ அந்த பக்கம் போய் ஹைட் ஆகிப்போம் நம்ம. என்ன கிராணி மட்டும் வந்துடாமல் இருக்கணும், கிராணி இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா நம்ம கதை முடிஞ்சுது. கிராணி வரல, கிராணி வந்து உள்ளே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம போகிற இடத்துல ரெண்டு பேர் இல்லாமல் இருந்தால் சரி. ஆமாங்க, சரி, நம்ம போய் மறுபடியும் வந்து ட்ரிகர் பண்ணிவிட்டு கிராணியை வந்து வர வச்சிடலாம். இந்த கிராண்ட்பா வந்து என்ன பண்ணுறான்னு தெரியல, உள்ளே போயிருப்பானோ. ஆமாங்க, போயிட்டாங்க, ஆனால் எங்கே போனான்னு தெரியல, கீழே போனான்னா மேலே போனான்னு தெரியல, என்ன பண்ணுறது. சரி, நம்ம ஓடி போய் இதை வந்து இதிலே வந்து போட்டுடலாம், அந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே வந்து போட்டு வந்துடலாம், அப்புறமா வந்து பார்த்துக்கலாம். ஆஹா, இங்கே தான் போகிறாங்க, நல்ல வேலை இந்த இடத்துல வந்து சவுண்டு கேட்காது. கிராணி வர காணோம், நம்ம அடுத்ததை வந்து அந்த காயினையும் கொண்டு வந்து போட்டோம் அப்படின்னா வந்து ரெண்டு மெட்டீரியலும் வந்து நமக்கு சேஃபான இடத்துக்கு வந்து வந்துருச்சு. இங்கே என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை. அப்புறம் எதுக்குலாம் வச்சுருக்கீங்க, அவ்வளோதான் காயினு. கிராண்ட்பா கீழே இருக்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா லேட்டாகும் அவன் போயிட்டு வேடிக்கை பார்த்துட்டு வர்றதுக்கு. இந்த கிராணியை தான் நம்ப முடியாது, நம்ம வந்து கிராணியை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டு அந்த பக்கம் போயிடலாம். கீழே கொண்டு போய் இந்த காயினை போட்டு வந்துட்டோம் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் வந்து ரெண்டு சேஃப் ஆகிடுச்சு. இந்த காக்காவுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம தீப்பெட்டி கண்டுபிடிக்கணும், அது எங்கே இருக்குன்னு தெரியலையே. தீப்பெட்டி கண்டுபிடிக்கணும், அப்புறம் இந்த ஆக்சிலேட்டர் கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டே ரெண்டு மெட்டீரியல் தான், பார்க்கலாம். இதுக்கு மேலே நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா கிராண்ட்பா ஆப்போசிட்டில் வந்துடுவான், ஒன்றும் பண்ண முடியாது. வேறு என்ன பண்ணுறது, இங்கே ஏதாச்சும் இருக்குமா, இதில் எதுவும் இல்லை. தீப்பெட்டி எங்கடா வச்சுருக்கீங்க, தீப்பெட்டி இல்லைங்க, தீப்பெட்டி இல்லை, தீப்பெட்டி வந்து இங்கே எங்கேயுமே இல்லை. நம்ம வந்து வெப்பன் கீயை வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம், ஏன்னா வெப்பன் கீ எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து குரோபரை வந்து ஈஸியாக வந்து எடுத்துடலாம். அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து வெப்பன் கீ எடுத்துகிட்டு கிராணி இந்த பக்கம் கீழே வர சொல்லிட்டு நம்ம வந்து கிராண்ட்பாவை மட்டும் எப்படியாச்சும் டைவெர்ட் பண்ணிட்டு ஓடணும் அப்படின்னா வந்து இந்த ஸ்லிங் ஸ்லாட்டை வந்து எடுத்துடலாம். அதுக்கப்புறமா இருக்குது ரெண்டு பேர்த்துக்கும், முடிஞ்ச அளவுக்கு வந்து அட்டாக் பண்ணிவிட்டு போகணும் நம்ம, வேறு வழி இல்லை நம்மளுக்கு. எங்கே இருக்காங்க,
இன்னங்க அந்த கிராண்ட் ஓகே கிராணி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கிராண்ட் பாக்கனில் மட்டும் படாமல் மேலே போய் அந்த ஸ்லிங் ஸ்லாட்டை வந்து எடுத்துகிட்டு வரணும். ஆப்போசிட்ல இது வந்துடாதரா? ஆள் இல்லைங்க. நல்லது தான், உள்ளே தூங்கிட்டு இருக்கானா? இல்லை, எங்கே இருக்கான்னு தெரில. இன்னும் கீழேருந்து மேலே வரலையோ? இருக்கலாம், கீழேருந்து மேலே வராமல் கூட இருக்கலாம். நம்மகிட்ட வந்து ரெண்டு கழுதாக இருக்குது, அதனால் நம்ம இந்த வழியாக வந்து கீழே போயிட்டு இங்கே ஒரு டைம் வந்து ட்ரிகர் பண்ணி விட்ருவோம். அதே மாதிரி கீழே வந்து ஒரு டைம் வந்து ட்ரிகர் பண்ணி விட்ருவோம். கிராணி வந்து மேலேயும் கீழேயும் சுற்றிட்டு இருக்கணும். அந்த கேப்பில் வந்து நம்ம கீழே போய் அந்த கிளாஸை உடச்சிட்டு, ஆஹா என்னங்குது இப்படி பண்ணி வச்சுருக்குது, இந்த பக்கம் வந்து உள்ளே போக முடியாத மாதிரி பண்ணிடுச்சு. சரி, ஆளை காண இப்போ வரைக்கும் வெளியே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, யாரையும் காணுங்க. ஓடு ஓடு ஓடு, எங்கிருக்கான்னு தெரியல. எங்கே ஆ, மேலேருந்து வரானே, முடிஞ்சிருக்காத. கொஞ்சம் கீழே இறங்கியிருந்தானா, ஃபஸ்ட்டே வந்து அட்டாக் பண்ணிருக்கலாம். இந்த பக்கம் டோரில் போய் ஹைட் ஆகலான்னு பார்த்தேன், அதுவும் வந்து முடியலை. அவ்வளோ ஸ்பீடாக வந்து இறங்கிட்டான். பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்பீடாக இருக்கிறான்னு? எப்படியோ நம்மளுக்கு வந்து ஒரு லைஃப்பை வந்து வீணாக்கிட்டான். இதுக்கு மேலே வந்து நம்ம அவுட் ஆகக்கூடாது. டே டூலேயே வந்து ஃபுல்லாக முடிகிறோம். இதுக்கு மேலே அவுட் ஆனோம் அப்படின்னா வந்து டக்கு டக்குன்னு வந்து அவுட் ஆயிருங்க. அதனால் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் ப்ளே பண்ணுவோம். ஸ்லெண்டினா வேறு இல்லை. அப்போயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கிராண்ட் பானால் வந்து நம்மளுக்கு ரெண்டாவது லைஃப் வந்து வந்துருச்சு. பரவாயில்ல, நம்ம மேலே போய் அந்த ஸ்லிங் ஸ்லாட்டை வந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதை யூஸ் பண்ணி அந்த கண்ணாடி உடச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த க்ரோபர் எடுத்துகிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து முக்கால்வாசி மெட்டீரியல் வந்து கிடச்சிரும். நம்ம தேடுறதெல்லாம் கிடச்சிரும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே வந்து அது எங்கே வச்சுருப்பாங்கன்னு தெரியல. ஒருவேளை அந்த பேட்டில் கீழே இது வச்சுருந்தாங்க அப்படின்னா வந்து ஒன்றும் பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் நம்ம ப்ளே பண்ணியே ஆகணும். பார்க்கலாம். இதுக்குள்ளே இது வீல் மட்டும்தான் இருக்குது. ஒரு சில டைம் வந்து ஃபியூஸ் இருக்கும். கிராணி வருமோ, கிராணி வருமா வராதான்னு தெரியலையே. சரி எடுப்போம், வேறு வழி இல்லை. கிராணி வந்து இதுக்கு மேலே வந்து வராதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த சவுண்டுக்கு வந்து கண்டிப்பாக வருங்க. டக்குன்னு ஓடி போய் இதை வந்து உடச்சிட்டு நம்ம வந்து ஓடணும். இல்லை அப்படின்னா வந்து மாட்டிக்குவோம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. இங்கே என்ன இருக்குது? ஓ, கோகோனட் இருக்குது. இதில் என்ன கிடைக்கும் தெரியலையே. இதுக்குள்ளே வந்து காயின் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து காயின் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. வேறு என்ன இருக்குன்னு தெரியல. வெப்பன் கீ இருக்குமோ? வெப்பன் கீயும் இருக்காது. வேறு என்ன இருக்கும், என்ன இருக்கும் தெரியலிங்க. ஒரு ஐடியா கூட கிடைக்க மாட்டேங்குது. ஸோ கோகோனட் வந்து வேணாம். ஓ, தீப்பெட்டி வந்து கிடச்சிச்சு. நல்ல விஷயந்தான். ஓடுற 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 ஓடுற, கிராண்ட்பா மட்டும் ஆப்போசிட்டில் வராமல் இருக்கணும். இல்லைன்னா மறுபடியும் வந்து சுட்டுருவான். டே கிராண்ட்பா வந்துடாதரா? வரலிங்க வரலிங்க, மேலே போகிற வரைக்கும் வந்துடாத. சரியா, நம்ம வந்து மொத்தமாக வந்து மேலே போயிடலாம். ஏன்னா அந்த ரூம்குள்ளே வந்து போக வேணாம். மேலே போய் இந்த தீப்பெட்டியை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த பிளாங்கையும் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அதாவது அந்த உட்டியை வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோ தான், தூக்கி போட்டு இந்த பக்கம். இந்த வேலை முடிஞ்சுது. மேலே போயிட்டு நம்ம உட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து இந்த பக்கம் வந்து பற்ற வச்சிடலாம். அப்புறம் வந்து அந்த காக்காட்டிருந்து அந்த லீவரை வந்து ஈஸியாக வந்து எடுத்துடலாம். சொல்கிறது ஈஸியாக தான் இருக்குது. ரெண்டு பேர் வந்து இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாங்கன்னா போதும், ஈஸியாக வந்து வந்துடலாம். சரி, நம்ம டக்குன்னு ஓடி போய் இதை ஆன் பண்ணி விட்டு பற்ற வச்சுருவோம். எங்கே இருக்காங்கன்னு தெரியவே இல்லைங்க. எங்கே வந்திருப்பாங்க தெரியல. கிராணி கண்டிப்பாக இந்த இடத்துல தான் வந்துட்டு போயிருக்கோம். கீழே போயிருக்குதா இல்லை மேலே போயிருக்குதா அப்படின்னு தான் தெரியல. பரவாயில்ல, நம்ம வந்து இதை பற்ற வச்சுட்டு, ஆஹா இதை ஓப்பனே பண்ணலிங்க. சரி விடுங்க, கிராணி ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். நம்ம இந்த பக்கம் தூக்கி எறிஞ்சோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக கிராணி வரும். எங்கே இருந்தாலும் ஓடி வருங்க. அந்த கேப்பில் வந்து நம்ம ஓடி ஆகணும், வேறு வழியே இல்லை நம்மளுக்கு. வெயிட் பண்ணி போவோம். ஆ, வந்துருச்சு பார்த்திங்களா, எவ்வளோ ஸ்பீடு பார்த்திங்களா. சில டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கேருந்து திரும்பி பார்த்து நம்மளை பார்த்துருவோம். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவ்வளோதான், ஓடுற 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 ஓடுற, கிராண்ட்பா வந்துடாதா வந்துடாதா, ஆப்போசிட்டில் வந்துடாத. எங்கேயோ கீழே தான் இருக்கிறான் நாட்டுங்க. அவன் கீழே இருக்கிறது வந்து எவ்வளோ நடந்தால் போச்சு. ஸ்லெண்டினா இருந்தால் தான் வந்து சீக்கிரம் வந்து ஓடி வந்துடுறான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்லெண்டினை பார்த்து பார்த்து வந்து இவன் அங்கே இருக்கிறான் தாத்தா, இவன் இங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கொடுக்கும் போல. அவ்வளோதான், இந்த வேலையும் முடிந்தது. அந்த போகிறான் பார்த்திங்களா, சுற்றி போயிட்டுருக்குறானா, அதுவும் கரெக்டு தான். சரி, நம்ம இதை ஓடி போய் இதை வந்து கீழே போய் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரோபர் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா வந்து லாஸ்ட் மெட்டீரியலும் கிடச்சிரும்னு நினைக்கிறேன். இந்த பேட்லாக் கீக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு வந்து இன்னொரு ரவுண்டு வந்து அடிக்கணும்.
ஃபஸ்ட்டு கீழே போய் அந்த ரோபோவை வந்து ஆஃப் பண்ணி விட்டுருலாம். அப்புறமா வந்து இந்த சுவிட்சை வந்து அதாவது லீவரை வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. க்ரோபர் எடுத்துகிட்டு அப்புறம் கடைசியாக வந்து ஓடலாம். அவ்வளோதாங்க, சுவிட்சை வந்து எடுத்தாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே உழுகும். அதுக்கு வந்து ஒரு ட்ரிக் வந்து இருக்குது. இங்கே ஸ்கேன் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரமாக எவ்வளோ தூரம் வந்து நான் நடந்து வந்துட்டேன். நம்ம இப்படியே பார்த்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஈஸியாக வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிடலாம். இதை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் இல்லை. ஸோ கொஞ்சம் கேப் இருக்குது பார்த்திங்களா, இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம இதை வந்து ஆக்டிவேட் பண்ணிடலாம். அவ்வளோதான், வேலையும் முடிஞ்சுது. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ட்ரெயின் கீயை கொண்டு வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் வந்து க்ரோபார் எடுத்துகிட்டு போகலாம். யாரும் வந்துடாதீங்களா, கிராண்ட்பா வர்றதுக்கு லேட் ஆகும் எப்படி இருந்தாலும். ஏன்னா அந்த பக்கம் போயிருக்கான், அந்த ஷெட் இருக்குது பார்த்திங்களா, அது வரைக்கும் போயிட்டு தான் வருவான். அதனால் வந்து கொஞ்சம் டைம் இருக்கும் நம்மளுக்கு, நம்புகிறேன். என்ன மேலே ஏறும்போது திடீர்னு வந்தாலும் வந்து ஒன்றும் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு தான் இருக்குது. கீழே போய் இதை ஆக்டிவேட் பண்ணி விட்டு ஆன் பண்ணியாச்சுங்க. இந்த வேலை முடிஞ்சு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த இது மட்டும்தான் எடுத்துகிட்டு வரணும், அதாவது ஆக்சிலேட்டர். இப்போ என்ன பண்ணலாம், இதை எடுத்துகிட்டு போகலாம், இதை எடுத்து போகலாம், இதை எடுத்துக்கலாம், இதை யூஸ் பண்ணி நம்ம அட்டாக் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். டோரை க்ளோஸ் பண்ணு. எப்படி இந்த பெல் சவுண்டுக்கு வந்து வரும், இந்த சவுண்டுக்கு கண்டிப்பாக வந்து வந்துடும். தேங்காய் தான் என்ன இருக்குன்னு தெரியல. சரி விடுங்க, நம்மளுக்கு தேவையில்லாத பொருளாக இருந்தால் சரி. பேட்லா கீ இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லை ஷெட்டோட கீ இருக்கணும். ஷெட்டோட கீ எடுத்தாச்சு. அப்போ வந்து பேட்லா கீ தான் இருக்கணும், வேறு எதுவும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. என்ன கிராணி வரியா இல்லையா, சீக்கிரவா அட்டாக் பண்ண முடியுமோ. நாங்கள் வெளியே வந்துருச்சா, அப்படி தான் நினைக்கிறேன். வெளியே வந்து அந்த ஃபோட்டோ வந்து விழுந்துச்சுல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கேயும் நின்றுச்சு போல். ஒன்றும் ஆகலை. கிராணி நீ அப்படியே நில்லு, நான் அந்த க்ரோபர் எடுத்துகிட்டு ஓடியே போயிடுறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து மேலே ஏறி ஓடி போய் சிலிண்டர் ரூமுக்கு வந்து போகணும். அப்போ தான் வந்து அந்த மேலே இருக்கிற பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ண முடியும். நடுவில் வந்து கிராண்ட்பா மட்டும் வராமல் இருக்கணும். கிராண்ட்பா நீ வெளியே தானே இருக்கிற, இல்லைங்க இங்கே இடத்துல இல்லை, வீட்டை விட்டே வெளியேறுறா, உள்ளே மட்டும் வந்துடாத. எங்கேயாச்சும் உள்ளே வந்தேன், அப்புறமா வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அடி தான் வாங்கணும் நம்ம. உள்ளே இது இருக்கிறானா, நல்ல வேலைங்க இல்லை, நல்ல விஷயந்தான். கிராண்ட்பா வந்து எங்கே போனானே தெரில. அவன் அப்படி இருக்கிறது நம்மளுக்கு நல்லதான், இல்லை நான் அந்த ரூமில் வந்து தூங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு தெரியல. சூப்பருங்க, ஆக்சிடென்ட் தான் வந்து கிடச்சிருக்குது, நல்ல விஷயம். இதுக்குள்ளே வந்து வேறு எதுவும் வைக்காமல் கரெக்டாக வந்து இதே வந்து வச்சுருக்காங்க. அவ்வளோதான், ஆக்சிடென்ட் எடுத்துகிட்டு நம்ம ஓட வேண்டியதான் கீழே. அந்த சவுண்டுக்கு வந்து கிராணி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வந்து இந்த ஷார்ட்கட்டில் இறங்கி அப்படியே வீட்டை சுற்றி வந்து போயிடலாம் வெளியே. இந்தா கிராணி இங்கே சவுண்டு வருது பாரு, இந்த இடத்துல வந்து பாரு, கிச்சனில் யாரோ போய் டைனிங் ஹாலில் வந்து பேசிகிட்ருக்காங்க. போய் பாரு, இந்த கிராண்ட்பா இங்கே இருக்கான். என்னங்க சுற்றி சுற்றி கிராண்ட்பா காணா, திடீர்னு வந்து இது சர்ப்ரைஸ் இது கொடுத்துட போகிறான். ஓகே, இங்கேயும் வந்து ட்ரிகர் பண்ணி விட்டாச்சு. கிராணி இப்போ வந்து கீழே வந்துடும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கிராண்ட்பாகிட்டிருந்து மட்டும் தப்பிச்சு போனால் போதும். கிராணி ஓடுதுங்க, மின்னல் வேகத்தில் வந்து போயிட்டுருக்குது. இந்த கிராண்ட்பா மெதுவாக வந்து அட்டாக் பண்ணான்னு பண்ணிடுவான். கிராண்ட்பா கீழே போகிற வரைக்கும் வந்துடாதரா, இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரெயினுக்குள்ளே போயிட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அதுக்கப்புறம் யாரும் எதுவும் பண்ண முடியாது. அவ்வளோதாங்க, ஆள் இல்லை. சூப்பர், அவ்வளோதான், எல்லாத்தையும் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வந்து எஸ்கேப் ஆகிறது தான் பெண்டிங். இதுக்கு மேலே யாரும் வரமாட்டாங்க, வந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், ஆக்சிலேட்டர் போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரீம் மோடை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. என்ன ஒரே நாளில் வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். என்ன அந்த கிராண்ட்பா வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருந்தான் அப்படின்னா ஃபஸ்ட் நாளே வந்து வந்துருக்கலாம். பரவாயில்ல, நம்ம ரெண்டாவது நாள் நம்ம சொன்ன மாதிரி வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுங்க. நம்ம வந்து வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.